அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம நஞ்சு உணர்வோட மகத்துவம் என்ன, எதனால் நம்ம நஞ்சு உணர்வோடு இருக்கணும், அதை எப்படி நம்ம எழுதி வெளிப்படுத்தலாம், எதனால் நம்ம எழுதி வெளிப்படுத்துகிறோம், அதனோட நன்மைகள் என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த நஞ்சு உணர்வை எப்படி நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில் நன்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் கண் விழிச்ச நேரத்திலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வர எண்ணிலடங்காத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு, இந்த நிமிஷத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அதோட நம்மளோட உயிர் துடிப்பு, நம்மளோட சுவாசம், இதய துடிப்புக்காக கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றங்கள், இறக்கங்கள், உயர்வு, தாழ்வு, ஏமாற்றங்கள், தோல்விகள், வெற்றிகள், ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா இந்த நாளை பார்க்குறதுக்கு கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் கடவுள் இந்த நாளை பார்க்குறதுக்காக நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. நம்முடைய உறவுகள், நண்பர்களோட பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, இந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம உணவு உண்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நம்ம டேபிளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. நிலத்தை உழுதவங்க, அதை பயிர் செய்தவங்க, தண்ணி ஊற்றினவங்க, உரம் போட்டவங்க, அதை வளர வச்சவங்க, காய்கறிகள் எடுத்தவங்க, அதை காய வச்சவங்க, அந்த கழுவுனவங்க, இன்னும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தவங்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தவங்க, சமையல் பண்ணவங்க, நம்ம டேபிளுக்கு கொண்டு வந்தவங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். இன்னும் எவ்வளோ இடங்களில் நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்லை, ஆனால் நம்ம வீட்டில் நம்ம தேவைப்படுற நேரத்துக்கு நமக்கு தண்ணி இருக்குது. இன்னும் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வெளியே போகும்போது, வரும்போது நமக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக போயிட்டு வரோம். வழியில் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், இன்னும் எவ்வளோ மக்களை நாம் வந்து சந்திக்கிறோம், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நாம் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக பண்ணினால தான் நம்மளால் நம்ம வீட்டுக்கு ஒழுங்காக வந்து சேர முடியுது. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா டீச்சர்ஸு, நம்ம படிக்கிற புக்ஸு, நம்மளுடைய ஞானம், அறிவு, புத்தி, நம்ம எழுதுகிற பெண், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். இப்படி அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நேர்மறையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நன்மையை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நன்றி சொல்ல சொல்ல இன்னும் இந்த பிரபஞ்சம் நன்றி சொல்கிறதுக்கான நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கனால நமக்கு எதிர்மறையானதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறதோ, அடுத்தவங்கள பற்றியான வாழ்க்கையில் நம்ம தலையிடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விலகி எல்லாம் நேர்மறையை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நன்றி உணர்வு நம்ம செய்ய ஆரம்பித்தோம், அதோட வாழ்க்கையோட ஒன்றித்து இந்த நஞ்சு உணர்வை நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசிர்களை நம்ம காண முற்படுவோம். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஏற்றங்கள், இறக்கங்கள், ஏமாற்றம், தோல்வி எது இருந்தாலும் கண்டிப்பாக அவைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு விட்டுருக்குது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை ஒரு நன்மைக்காகவே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே போங்க. உங்களுடைய வாழ்க்கை நேர்மறையை நோக்கி நகர்ந்து செல்லும். இன்னும் நன்றி சொல்வதற்கான நிறைய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துங்க. வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.